வணக்கம் நண்பா. டிஎன் இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். இம்மாத இறுதிக்குள் காலிப்பிரிணங்களை நிரப்ப நடவடிக்கை, மின்வாரியம் உறுதி. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காலிப்பிரிணங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கத்தினருடனான பேச்சுவார்த்தையில் மின்வாரியம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. மின்வாரிய தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வாரியத் தலைவர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இணை மேலாண் இயக்குனர் விசு மகாஜன் மற்றும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் நிர்வாகிகள் மணிமாறன், சேவியர், ஜெய்சங்கர், ராஜேந்திரன், விஜயரங்கன், சுப்பிரமணியன், கோவிந்தராஜன், சேக்கிளார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது தொழிற்சங்கங்கள் தரப்பில் மின்வாரியத்தில் வேலைப்பழுவு காரணமாக ஏற்படும் மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் முதல்கட்ட காலிப்பிரிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு நிர்வாகம் தரப்பில் வழங்கப்பட்ட உத்தரவாதம் குறித்து தொழிற்சங்கத்தினர் கூறியதாவது, காலிப்பிரிடங்களை நிரப்புவது குறித்து இம்மாத இறுதிக்குள் அரசு தரப்பில் இருந்து நல்ல செய்தி வெளியாகும். இது தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊதிய உயர்வு இரண்டாவது தொகை 3 தவணைகள் வழங்கப்படும். கடந்த ஊதிய உயர்வில் விடுபட்ட 6% விரைவில் வழங்கப்படும். வேலைப்பழுவு தொடர்பான முழு குழு அமைக்கப்படும். ஊதிய உயர்வுக்கான குழுவும் அமைக்கப்படும் என நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்றனர். இதை போன்ற போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.